பிரதமர் எவ்வளவு பெரிய பொய்யன்னு அண்ட புழுகன் ஆகாச புழுகன் அப்படின்றதுக்கு இதை விட வேற என்னங்க உதாரணம் வேணும்? கீழ்த்தரமான அயோக்கியத்தனமான திருடங்க, பாசிச திருடங்க இந்த பிரதமர் அப்படின்றதுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டை விட நீங்கள் இதெல்லாம் சொல்லிட்டு உனக்கு சைக்கிள் இல்லைன்னு சொன்னால் என் மகனுக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்துருக்கேன், அவன் ஓட்டாம வச்சிருக்கேன், நான் அதை எடுத்து உனக்கு தரேன். அப்பார் தன் சம்பதா கடிக்கு, மேரே பாஸ் அப்படி சைக்கிள் பி நஹீ, மேரா கர் ஹை. ஆனா அங்க எதிர்த்து ஒருத்தர் வந்து போட்டிடுறாரு, நான் உயிரே போனாலும் நான் விலக மாட்டேன்னு சொல்றாரு. ஆமா ஆமா, அதுவும் இத்தனைக்கு அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, சென்ற தேர்தலில் மோடிக்காக காணொலி வெளியிட்டு பிரச்சாரம் பண்ணி எல்லாம் பண்ண ஒரு பக்தால் அவர். யாரோ ஒருத்தருடைய நாடாளுமன்ற தொகுதியில் நடக்குது, நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் அவர் தேர்தலில் நிற்கிறாரு, அவருக்கு எதிராக சுயேட்சையாக நிற்கிறவன் பூரா வந்துட்டு மிரட்டப்படுறான், யாரால மிரட்டப்படுற ஆர்எஸ்எஸ் குண்டர்களாக மிரட்டப்படுறான். அதோடு போனால் கூட புரிஞ்சுக்கலாம், கிரைம் பிரான்ச் குஜராத்தினுடைய கிரைம் பிரான்ச் இறங்கி மிரட்டுறான், வீடு வீடாக போய் மிரட்டான். ₹1000 கொடுக்கறது பிச்சைக்காரத்தனம் அந்த தனம்னு பேசக்கூடிய இந்த நிர்மலா சீதாராமன் என்கின்ற பிச்சைக்காரிக்கு நான் சொல்றேன், பிச்சைக்காரிக்கு என்ன யோகியதை இருக்கு மக்களுடைய அக்கௌண்ட்ல ₹1000 எடுக்கிறது? நிதி அமைச்சர் மக்களை பிச்சைக்காரின்னு சொன்னா நாங்க உனையும் பிச்சைக்காரின்னு சொல்லுவோம். அதாவதுங்க, போன முறை தேர்தல் நடந்துச்சா, புல்வாமா தாக்குதல்னு ஒண்ணு நடந்துச்சா, 60 வீரர்களுக்கு மேல செத்தானா, செத்த பிறகு அதுக்கு என்னங்க அறிக்கை வந்துச்சு? காஷ்மீருடைய கவர்னர் என்ன சொன்னா, ஹெலிகாப்டர் கொடுக்காம ஊர்வலமா கொண்டு போய் இந்த தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக நம்ம சாயாவாலா ஏழை தாய் மோடிய கொண்டு கூட ஒரு இரக்கம் சம்பாரிச்சு அரசியலுக்கு அவர்கள் அந்த ஓட்டு வாங்குவதற்கு முயற்சி மேற்கொள்ள கூட வாய்ப்பு. வணக்கம். குறிப்பா வட இந்தியாவில தேர்தல் களம் சூடுபிடித்துக் கொண்டிருக்கிறது, நாளுக்கு நாள் பல்வேறு அதிர்ச்சி செய்திகள் வெளிவந்து கொண்டே இருக்கிறது. குறிப்பா அமித்ஷா தொகுதியில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16 பேர் இன்று வந்து அதை விட்டு விலகி இருக்கிறார்கள். விலகினார்களா, விளக்கப்பட்டார்களா, மேட்டினார்களா, இங்க பல்வேறு கோரிக்கை இருந்தாலும் கூட ஒருத்தர் வந்து அழுத வேண்டி பேட்டியும் கொடுத்துருக்காரு. இதை எப்படி முதல்ல பாக்குறீங்க? அவர்கள் தோல்வியினுடைய உச்சத்துக்கே போயிட்டாங்க அப்படின்றத காமிக்கிறது தான். இப்ப அமித்ஷா தொகுதியில நின்ன சுயேட்சை வேட்பாளர்கள் பூரா மிரட்டப்பட்டிருக்கிறாங்க. அவங்க மிரட்டப்பட்டது யாரால அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் ஆர்எஸ்எஸ் குண்டர்கள், இது நமக்கு வழக்கமா நடக்கிறது நமக்கு தெரியும். இன்னொரு பக்கம்தான் பாத்தீங்கன்னா சிபிசிஐடி போலீஸ், அவங்க வந்து ஒரு பக்கம் மிரட்டு. அப்போ இது என்னன்னா, பாஜகவுக்கு சுத்தமாக ஜனநாயகத்தில் நம்பிக்கை இல்லை அப்படின்றத இது காட்டுது, அவருடைய தோல்வி பயத்தையும் இது காட்டுது. இல்லை அப்படி எடுத்துக்க முடியுமா, 16 பேர் ஒரே இடத்துல விலகுவாங்களா, ஒரே இடத்துல மிரட்ட முடியுமா? கேட்குறேன், மிரட்டி இருக்கிறாங்கல்ல, மாநில அரசே கையில இருக்கு, மிரட்ட முடியும்ல? கிரைம் பிரான்ச் போலீஸுக்கே இது வேலை அப்படின்னு சொன்னால் ஏன் மிரட்ட முடியாது? 16 பேர் தானே, 1.5 லட்சம் பேரா, 16 பேர் தானே, அப்போ அவங்கள மிரட்ட முடியுன்றதை அவங்க காமிச்சிருக்கிறாங்க. அப்போ இதே இது ஏற்கனவே நம்ம பார்த்தோம், குஜராத்தில் சூரத்தில் ஏற்கனவே ஒரு அண்ணன் போஸ்ட் கேண்டிடேட்டை போட்டாச்சு, மத்திய பிரதேசத்தில் இந்தூரில் ஏற்கனவே அண்ணன் போஸ்ட் கேண்டிடேட்டை போட்டாச்சு. அப்போ வெக்கங்கிட்ட மானங்கிட்ட சூடு சொரணை இல்லாத தோல்வி பயத்தோடு இருக்கக்கூடிய அயோக்கியர்களுடைய கடைசி புகலிடமா இந்த மிரட்டல் இருக்கு. அதுவும் அரசு காவல்துறையை வச்சே மிரட்டுறது, சிபிசிஐடியை வச்சே மிரட்டுறதுன்னா, இதை விட சட்டம் ஒழுங்கு நிலை உழைஞ்சு போன ஒரு பாசிசம் தலைவிரிச்சு ஆடக்கூடிய ஒரு சூழ்நிலையை இன்னைக்கு நம்ம வெளிப்படையாக பார்க்குறோம். பாசிசம்னா என்ன நம்ம மக்கள் புரிஞ்சுக்கிறோம் என்ன அப்படின்னா, முதலாளித்துவ கொள்ளை நாடு எங்கே நடக்குது? ஏற்கனவே நடக்கக்கூடிய ஆட்சிகள்லாம் முதலாளித்துவ சர்வாதிகார ஆட்சி தான். ஆனால் இந்த இராணுவ அதிகாரிகள், நீதித்துறை திருடர்கள் எல்லா அட்மினிஸ்ட்ரேஷன்லையும், இசி, இன்கம் டேக்ஸு, உளவுத்துறை, இந்த என்ஃபோர்ஸ் டிபார்ட்மெண்ட், இடி, இப்படி எல்லா துறையிலும் இருக்கக்கூடிய அதிகார வர்க்கமும் இந்த கூட்டு கொள்ளையில் பங்குதாரா மாறிடுது. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, எந்த சிஸ்டமும் வேலை செய்யாது, எந்த சிஸ்டமும் சட்டப்படி இயங்காது. இந்த ஒரு ஸ்டேஜுக்கு பேர் தான் பாசிசம். அந்த பாசிசம் வந்துருச்சா இல்லையான்னு நீங்கள் பார்த்துக்கோங்க.
இந்த தேர்தலில் ரொம்ப வெளிப்படையாக நடக்குது. எலெக்ஷன் கமிஷனரை அது சுயேட்சையாக இயங்காது, மோடி தான் தேர்ந்தெடுப்பார். நீதிபதிகளை கொலிஜியத்தையே கலைச்சாச்சு, இவங்க தான் ஆள் போடுவாங்க, ரைட்டா? அப்போ இது தேர்தலில் எம்பி கேண்டிடேட்னா எதிர்கட்சிக்காரங்களை பூரா மிரட்டி வாபஸ் அவங்க வைப்பாங்க, யாரும் கேட்க முடியாது. சிபிசிஐடி போலீஸை இறங்கி மிரட்டினா போலீஸினுடைய அதிகார வர்க்கம் எல்லாம் இந்த கொள்ளையில் கூட்டு கொள்ளையில் பங்குதாரர்கள். இப்போ முதலாளித்துவ கொள்ளையே அதிகார வர்க்க கொள்ளையோடு இணைந்து நடக்கும்போது இது பாசிச வடிவத்தை பெறுது. அப்போ நீங்கள் எந்த ஜனநாயக இன்ஸ்டிடியூஷனும் வேலை செய்யாது. இதுக்கு பேர் தான் ஹிட்லர் ஆட்சின்னு நம்ம சொல்கிறோம், இதுக்கு பேர் தான் முசோலினி ஆட்சின்னு நம்ம சொன்னோம். ஏன்னா அங்கே எந்த சட்ட நிர்வாகமும் வேலை செய்யும். பாசிச பாஜக, பாசிச பாஜகன்னு சொல்கிறதுக்கு இதுதான் அர்த்தம். இல்லை நீங்கள் அப்படி அப்படியே வச்சுக்கோமே, அதாவது மிரட்டிட்டான்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் மோடி தொகுதியில் இன்னைக்கு பல்வேறு ஆட்கள் வாபஸ் வாங்கிட்டாங்க. மோடி தொகுதியில் கிட்டத்தட்ட அண்ணா சூரசமாக அன்ன பூசாக பிரதமர் வரவருக்கு வாய்ப்புன்னு சொல்கிறாங்க. ஆனால் அங்கே எதிர்த்து ஒருத்தர் வந்து போட்டிடுறாரு, நான் உயிரே போனாலும் நான் விலக மாட்டேன்னு சொல்கிறாரு. ஆமாம் ஆமாம், அதுவும் இத்தனைக்கும் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சென்ற தேர்தலில் மோடிக்காக காணொலி வெளியிட்டு பிரச்சாரம் பண்ணி எல்லாம் பண்ண ஒரு பக்தால் அவர். அவரே கொந்தளிச்சு போய் நான் மோடியே அன்ன போஸ்டாக ஜெயிக்க விடமாட்டேன்னு சொல்லி சூழறிச்சு அவர் நிற்கிறார். உயிரே போனாலும் அனுப்பே நிற்கிறார். என்ன காரணம்? என்ன காரணம்னா, இவர்கள் பண்ணக்கூடிய அட்டகாசம் தாங்க. ஏதாவதுங்க எதிர்கட்சியிலேருந்து ஜெயிச்சு வருவான், அவனை பூரா மிரட்டி முதல்ல அதாவது விலைக்கு வாங்கிறது, விலைக்கு வராதவனை மிரட்டுறது, மிரட்டலுக்கு பணியாதவனை கைது பண்ணி ஜெயிலில் போட்டுறது, இடியை வச்சு ரைடு விடுறது, அதுக்கும் பயப்படாதவனை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டுறது. கேஜ்ரிவால் மாதிரி அவங்கள துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியா மாதிரி அவங்கள புலன் தூக்கி ஜெயிலில் போட்டுறது. இப்படி நீங்கள் ஒரு காட்டாட்சி நடத்துகிறீங்கன்னா இது எவ்வளோ நாளைக்கு மக்கள் பொறுத்துப்பான்? இந்த அநியாயத்தை ஆக்கிரமித்து எவ்வளோ நாள் மக்கள் பொறுத்துப்போம்? முட்டா பசங்களா இல்லை தைரியம் இல்லாதவங்களா? இதெல்லாம் வரலாறு எவ்வளவோ பார்த்துருச்சு. எவ்வளோ கொடூரங்களை செஞ்ச மன்னனை பூரா தெருவில் விட்டு அடித்து நாய் மாதிரி கொண்டிருக்காங்க. இவ்வளோருக்கு முசோலினிக்கு என்ன நடந்துச்சு? முசோலினியை அடித்து கொன்று நாய் மாதிரி சுட்டு கம்பியில் தூக்கி தொங்க விட்டுருந்தாங்க. இது ஆமாம், ஜனநாயக நாட்டில் ஃபாசிஸ்டுகளுக்கு என்ன நடந்துச்சுதான் சொல்கிறேன். ஜனநாயக நாடு மட்டும் இல்லை, சோசியலிச நாடுகளாக இருந்தது, சரிங்களா? அந்த நாடுகளில் ஹிட்லருக்கு என்ன நடந்துச்சு? தற்கொலை நடந்துச்சு, ரைட்டா? அப்போ வரலாறு எவ்வளோ பெரிய சர்வாதிகாரிகள்லாம் கண்டிருக்கு. இந்த பாசிச ஆட்டத்துக்கெல்லாம் மக்கள் வந்துட்டு இதே போன்ற ஒரு வன்முறையான விடையை தான் தருவாங்க. உங்களுக்கு அமைதியான விடையை தரப்போகிறது இல்லை. ஏன்னா நீங்கள் அவங்க வாழ்க்கையில் அமைதியை உருவாக்கலை, அவங்க அவங்க வாழ்க்கையை துன்பப்படுத்துறீங்க, அவங்க அமைதியை கொலாப்ஸ் பண்ணீங்க, அவங்க மேலே பொருளாதார பயங்கரவாத தாக்குதல நடத்துறீங்க, அவங்களுடைய அக்கௌண்டில் இருந்த 1000 ரூபாய் இல்லைன்னா கூட அதை ஒரு பாவமாக்குறீங்க, குற்றமாக்குறீங்க, தண்டனை கொடுத்தீங்க, அவங்களுடைய சோத்தில் கை வச்சிங்க. 1000 ரூபா கொடுக்கறது பிச்சைக்காரத்தனம் அந்த தனம்னு பேசக்கூடிய இந்த நிர்மலா சீதாராமன் என்கின்ற பிச்சைக்காரிக்கு நான் சொல்கிறேன், பிச்சைக்காரிக்கு என்ன யோகியதை இருக்கு மக்களுடைய அக்கௌண்ட்ல 1000 ரூபாய் எடுக்கிறது? நிதியமைச்சர் மக்களை பிச்சைக்காரின்னு சொன்னா நாங்க உனியும் பிச்சைக்காரின்னு சொல்றோம், மக்களை பிச்சைக்காரன்னு சொன்னா நான் உனியும் பிச்சைக்காரின்னு சொல்றேன். நீ நானா சொல்றேன், நிர்மலா சீதாராமன் போன்ற பிச்சைக்காரிகள் எப்படி மக்களுடைய அக்கௌண்ட்ல 1000 ரூபாய் இல்லைன்றதுக்காக காசு எடுக்கலாம்? யார் உண்மையான பிச்சைக்காரி இல்லையா? அப்ப இப்படித்தான் நிலவரம். அப்போ இந்த ஃபாசிஸ்டுகள் எதையும் செய்ய அஞ்சாதவர்கள் அப்படின்றது தான் இது எல்லா போக்குகளும் காட்டுது. இதற்கு மக்களும் எதையும் செய்ய அஞ்ச மாட்டாங்க, அதே உரிய முறையை பதிலடி கொடுப்பாங்க அப்படின்றத நான் எதிர்பார்க்குறேன். அது நிச்சயம் நடக்கும். வட இந்திய புரட்சி என்பது இன்னைக்கு ஏற்றுமதியாக இருக்குது. நிச்சயமாக வட இந்தியாவில் ஒரு பெரிய கொந்தளிப்பு வருவதற்கான, வன்முறைகள் வெடிப்பதற்கான வாய்ப்புகளை நம்ம கண்கூடாக பார்க்குறோம். சொல்றீங்க சார், ஆனால் இன்னைக்கு வந்து மோடி பேசின பேச்சில் ஒரு உருக்கம் நெகிழ்ச்சி இருந்த மாதிரியா ஒரு சித்தரிப்பு இருக்குது. குறிப்பாக எனக்கு பாருங்க, சொந்தமாக சைக்கிள் இல்லைங்கிறாரு, இதை நம்ப மாட்டேங்க. சொந்தமாக சைக்கிள் இல்லை, சொந்தமாக கார் இருக்கு 2 கோடி ரூபாய். ஏழத்தாயின் மகன் ஏன் நீ நம்ப மறுக்கிறீங்கன்னு கேட்குறேன். சொந்தமாக சைக்கிள் இல்லை, 10 லட்சம் ரூபாய் அதான் டீ கடை சாயாவாலா. சொந்தமாக சைக்கிள் இல்லை, ஆனால் 10 லட்சம் ரூபாய்க்கு சட்டை போடுவேன், போட்ட சட்டையை திருப்ப போக மாட்டேன், என்னுடைய கண்ணாடி கிட்டத்தட்ட சில கோடி மதிப்பை பெறும், நான் போடுற ஷூ வந்துட்டு பல கோடி மதிப்பை பெறும், ஒரு நாளைக்கு
ஒரு வேளைக்கு சாப்பிடக்கூடிய காளான் டப்பா 4000 ரூபா. சரியா, எப்போ பார்த்தாலும் உலகம் முழுக்க நான் விமானத்தில் சுற்றுறேன். இந்திய வரலாற்றிலேயே எந்த பிரதமரும் இப்படி சுற்றியது இல்லை, ஆனால் எனக்கு ஒரு சைக்கிள் இல்லை. ரைட்டா, என்ன இது காரித்துப்புற மாதிரி இல்லையா? காமெடி கூட காரித்துப்புற மாதிரிலாம் பண்ணக்கூடாது, அதான் விஷயம். இது காரித்துப்புற வகையிலான காமெடி. இது மோடியினுடைய அம்மாவோட சிரிக்கும். ஒரு பிரதமர் இப்படி பேசுறதை ஏன் நீங்க மறுக்கிறீங்க? ஒரு பிரதமர் எவ்வளவு பெரிய பொய்யன்னு அண்டை புழுகன் ஆகாச புழுகன் அப்படின்றதுக்கு இதை விட வேற என்னங்க உதாரணம் வேணும்? கீழ்த்தரமான அயோக்கியத்தனமான திருடங்க, பாசிச திருடங்க இந்த பிரதமர் அப்படின்றதுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டை விட நீங்க உதாரணம் வேணும். ஒரு நாட்டோட பிரதமருங்க அவரு. ஒரு நாட்டுடைய பிரதமர் இல்ல, எனக்கு பிரதமர். அதனாலதான் அந்த ஆமா, எனக்கும் பிரதமர், உங்களுக்கும் பிரதமர். ஏன் நம்ப மாட்டீங்க? அதனால பாதி பாதியா பிரிச்சுக்கிட்டு திட்டலாம், ஒன்றும் தவறு இல்லை. அப்ப சைக்கிள் இல்லைன்னு சொல்லிட்டு நீ ஐக்கத்தனமா 10 லட்சம் ரூபா சட்டப்படுவா, அதை கிரிக்கெட் மாதிரி பாத்துக்கிட்டு நாங்கள் வேட்டையாடுமா? சரி ரைட்டு, சைக்கிள் இல்லைன்னு சொன்னீங்கன்னா நீ உன் சட்டையினுடைய விலை எவ்வளவுன்னு எடுத்து போடு, ஒரு ஷூனுடைய விலை எவ்வளோன்னு எடுத்து போடு, நீ போகிற கண்ணாடி எவ்வளவு, நீ போகிற கார் எவ்வளவு, ரைட்டா, எத்தனை ஊருக்கு சுற்றிருக்க, அதுக்கு எவ்வளோ காசு வீணடிச்சிருக்கிற, ரைட்டா, என்ன சாப்பிட்ற, 3 வேளை சாப்பாடு என்ன, அந்த சாப்பாட்டுக்கு ஆகிற செலவு என்ன சொல்லு, இதெல்லாம் சொல்லிவிட்டு உனக்கு சைக்கிள் இல்லைன்னு சொன்னால் என் மகனுக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்துருக்கே, அவன் ஓட்டாமல் வச்சுருக்கேன், நான் அதை எடுத்து உனக்கு தரேன். போட்டியிட முடியாது, பணம் இருந்தாலும் ஒரு நாயும் ஓட்டு போடாது இந்த தமிழ்நாட்டில், ரைட்டா. தமிழ்நாடு மட்டுமில்ல, எங்கே போய் நின்னாலும் அவங்க மோடி கூட ஓட்டு போட்டுருவாங்க, இந்த நிர்மலா சீதாராமனுக்கு ஓட்டே போட மாட்டாங்க. ஏன்னா கூறு கட்ட மாடு 7 கட்டு புழுத்தணுன்ற மாதிரி போடுற இடத்துலலாம் பேச்சு. சரியா, அக்கௌண்ட்டில் இந்த பொம்பளைங்களுக்கு பணமாக கொடுக்குறாங்களாம், அதை நீங்கள் அக்கௌண்ட்டில் போட்டு கொடுக்க கூடாது. ஏன்னா அக்கௌண்ட்டில் போட்டால் அந்த 1000 ரூபாய பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லி எடுத்து சாப்பிட்றதுக்கு தமிழ்நாடு காசு போட்டால் ஒன்றியத்துலேருந்து எடுத்து சாப்பிட்றது இல்லையா? வெக்கமாக இல்லை, கொஞ்சம் கூட உணர்ச்சி இல்லையா, சூடு இல்லையா, சொரணம் இல்லையான்னு தான் கேட்க வேண்டியது. மீனவன் செத்து கிடக்கான், பெரிய புயலில் மாட்டிக்கிட்டு கிடக்கான், அவட்ட போயிட்டு நீ ஏன் மீன் பிடிக்கிற, வேறு தொழில் ஏன் பண்ணக்கூடாது? அதாவது திமிரு பிடிச்ச பேச்சு. தக்காளி விலை வேறு ஏறி போச்சு, வெங்காய விலை ஏறி போச்சுன்னு சொன்னால் நான் வெங்காயம் சோத்துல போட்டு சாப்பிட்றதில்ல. நீ சோத்துல எதை போட்டு சாப்பிடுவோன்றதல்ல பிரச்சனை, நீ எதை போட்டு சாப்பிடுவோ அதை நாங்கள் சாப்பிட மாட்டோம். சரியா, நீ கோமியத்தை போட்டு சாப்பிடலாம், நீ சாணியை போட்டு கூட சாப்பிடலாம். சரியா, அதுக்காக நாங்கள் கேட்குற கேள்வி அமைச்சரா நீ என்ன செய்யணுன்றது, அதை விட்டுவிட்டு நான் வெங்காயம் சாப்பிட மாட்டேன், பூண்டு சாப்பிட மாட்டேன்றதெல்லாம் பதிலா நிர்மலா சீதாராமனுக்கு இந்தியாவில் எங்கே போனாலும் உரிய மரியாதை கிடைக்குன்றது அந்த அம்மாவுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கு. அவங்க அவங்க வீட்டுக்காரை விட யாருங்க ஆதாரம் வேணும்? அவர் பேசுறாரு, அவரே சொன்னார், இந்த பாஜக வந்துட்டு மிக கேவலமான கட்சி, இது நாட்டை வந்துட்டு ஒன்றுமே இல்லாமல் ஆக்குது, அதுக்கு இந்த அம்மா வேலை செய்யுதுன்னு யார் சொன்னால்? நிர்மலா சீதாராமனுடைய புருஷன். ஒத்த ஓட்டே போச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் நோட்டாவோட புருஷன் ஓட்டு போடாத ஒரே அவர் பொம்பளையாள்னு சொன்னால் இந்த அம்மா தான். இந்த அம்மாவுக்கு அந்த வீட்டுக்கு அவர் வீட்டுக்காரே போட மாட்டார். எப்படி தமிழிசைக்கு அவங்க மயம் ஓட்டு போட மாட்டாப்லையோ, இந்த அம்மாவுக்கு அவங்க புருஷன் ஓட்டு போட மாட்டார். இந்த பாசிச பாஜகவில் இருக்கக்கூடிய இந்த பொம்பளைகள் பூரா இவ்வளவு கீழ்த்தரமான கொடூரமான ஆட்களாக இருக்கிறாங்கன்றதுக்கு இதை விட வேற உதாரணமே வேணாம். இல்லை சார், அப்போ நீங்கள் சொல்கிற எது கொடுத்தாலும் பாசிசம் பாசிசங்கிற வார்த்தையை தொடர்ந்து பயன்படுத்துறீங்க. அப்போ என்ன சார் நாட்டில் தலையில் மாற்றம் வந்துருச்சு, ஏன் இவ்வளோ கோபமாக இருக்கீங்க மோடி மேலே நீங்க? ஏன்னா அவருக்கு, ஏன்னா அவங்க தரப்பு என்ன சொல்கிறாங்கனாக்க, பெரும்பாலும் ஒரு வலிமையான பிரதமர் 2035 வல்லரசாக நாடு நம்பிக்கையை ஏற்படுத்தி அவங்க பேசுகிறாங்க, நீங்கள் தொடர்ந்து பாசிசம் பாசிசங்கிறீங்க, ஜனநாயக நாட்டில் தான் சாத்தியமா, ஏன் அப்படி பேசுகிறீங்க? இல்லை பொழுது போகலனால பாசிசம் பாசிசம். அதாவதுங்க, போன முறை தேர்தல் நடந்துச்சா, புல்வாமா தாக்குதல்னு ஒன்று நடந்துச்சா, 60 வீரர்களுக்கு மேலே செத்தானா, செத்த பிறகு அதுக்கு என்னங்க அறிக்கை வந்துச்சு? காஷ்மீருடைய கவர்னர் என்ன சொன்னா, ஹெலிகாப்டர் கொடுக்காம ஊர்வலமாக கொண்டு போய் அவன் தீவிரவாதிகள்கிட்ட இந்த மாதிரி குண்டு வைப்பாங்க, வெடிப்பாங்க, தாக்குதல் நடத்துவாங்க, தெரிஞ்சு ஊர்வலம் விட்டு ராணுவ வீரர்களை 40 வாகனங்களில் ஏற்றி அனுப்பி
சாகடிச்சாங்கன்னு சொன்னாங்க. பிரியங்கா மீது என்ன பிரியங்கா பேசுறீங்க? இதுதான் பாசிசம் சொல்றீங்க. என்ன வேணா செய்வாங்க, சொந்த ராணுவத்தை சொந்த மக்களையே கொண்டு கூட ஜெயிக்கணும்னு பாக்குறான். இதை தவிர வேற என்ன, சொந்த ராணுவ மக்களை கொன்று ஜெயிக்கணும்னு நினைக்கிறான். அது அந்த செய்தி முன்கூட்டி யாருக்கு போயிருக்கு? அர்ணாப் கோஸ்வாமிக்கு எப்படி செய்தி போச்சு? எப்படியும் ஜெயிப்பாங்க, இதை வச்சு இத்தனை சீட்டு ஜெயிக்கலாம்னு அவன் கமெண்ட் அடிச்சிருக்கிறான். ஏன்டா இதை விட பாசிசத்துக்கு என்ன உதாரணம் நான் சொல்றேன். அதாவதுங்க, பாசிசம்ன்றது வேற ஒன்றும் இல்லை. முதலாளிகள் வழக்கமாக சட்டவிரோதமாக மக்களுடைய பணத்தை கொள்ளையடிக்கிறான். ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ணுறான்னா, இந்த முதலாளி கும்பல்களோடு அரசியல்வாதிகள், அதிகார வர்க்கம், ஊடகம், இராணுவம், போலீஸு, நீதித்துறை எல்லாரும் மெர்ஜாயிடுவான். எல்லாரும் மெர்ஜாகி மொத்தமாக கொள்ளையடிப்பான். இந்த கொள்ளைக்கு எதிராக நீங்கள் எந்த சட்ட நிறுவனமும் வேலை செய்யாது. இதுதான் பாசிச கட்டம். இன்னைக்கு இருக்கா இல்லையா? இடி வேலை செய்யுமா? மோடிக்கு எதிராக இத்தனை கம்ப்ளைண்ட் இருக்குது, புகார் இருக்குது, இடி வேலை செஞ்சிருமா? எலெக்ஷன் கமிஷன் வேலை செய்யுமா? உச்சநீதிமன்றம் வேலை செய்யுமா? நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு அமித்ஷாவுக்கும் அமித்ஷா தொகுதியில் நிற்கக்கூடாதுன்னு சொல்லி குஜராத் போலீஸ் போய் மிரட்டுது, சிபிசிஐடி போய் மிரட்டுது, ரைட்டா? அப்போ எந்த நீங்கள் போலீஸில் போய் இப்போ இதுக்கு எதிராக யார்கிட்ட புகார் கொடுப்பீங்க? நீங்கள் சீத்தாராமிச்சு கூட ஒரு கடிதம் எழுதியிருக்காரு எலெக்ஷன் கமிஷனுக்கு. 11 நாளுக்கு பிறகுதான் அந்த வாக்கு சதவீதத்தை அறிவிச்சிருக்காங்க. இது வந்து பெரிய சாதாரணமில் தான் முரணாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவரும் பேசியிருக்காரு. ஆமாம், இப்போ நீங்கள் கஷ்டப்பட்டு எல்லாரும் மக்களை இது ஜனநாயகம் அது இதுன்னு சொல்லி உசுப்பேத்தி ஓட்டு போட சொன்னால், அந்த ஓட்டை பூரா வந்துட்டு பாஜகவுக்கு சாதகமாக வின்னிங்னு சொல்லி அறிவிச்சுட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், முடிஞ்சா. இப்போ இதுதான் ஒரு பாசிச அபாயமான ஒரு சூழ்நிலை நம்ம சொல்கிறோம். அதாவது எல்லா அரசு நிர்வாகங்களும் முதலாளித்துவ கொள்ளையோடு கூட்டு கொள்ளையர்களாக மாறிவிடுவது. அப்போ மக்களுக்கு எதிராக ஈவிரக்கமற்ற கொள்ளை நடக்கும். நீங்கள் ஜிஎஸ்டியில் பிஸ்கட் பாக்கெட்டுக்கு 18% வரி போடுறவனை நீங்கள் வந்துட்டு ஒரு நாட்டில் மரணதண்டனை கொடுக்கணுங்க இல்லையா? ஒரு தாய் வந்துட்டு வயிறு எரிஞ்சு செஞ்சால் அவனை என்ன செய்வான்? மரணதண்டனை கொடுக்கணும்னு சொல்லுவான் இல்லையா? ஒரு பிள்ளை சாப்பிட்ற பிஸ்கட்டுக்கு 18% வரி போட்டான் அப்படின்னு சொன்னான். இது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய உணர்வு கொந்தளிப்பே அவங்களுக்கு வரல. அப்படின்னா அவர்கள் இப்படி கொள்ளையடிக்கிற இடத்துக்கு அவன் வெறித்தனமாக கொள்ளையடிக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. அந்த வெறித்தனம் எது வரைக்கும் இருக்குன்னா, தன் தேசத்து இராணுவ வீரர்களை படுகொலை செய்து வெற்றி அடையணும் அப்படின்ற இடத்துக்கு வந்துருச்சு. நான் என்னுடைய இப்போ சந்தேகம் என்னவா இருக்கு அப்படின்னா, இந்த தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக நம்ம சாயாவாலா ஏழை தாயின் மகன் மோடியை கொண்டு கூட ஒரு இரக்கம் சம்பாரிச்சு அரசியலுக்கு அவர்கள் அந்த ஓட்டு வாங்குவதற்கு முயற்சி மேற்கொள்ள கூட வாய்ப்பு இருக்கு. என்ன சார் சொல்றீங்க, நம்பரமா இருக்கானே? நிச்சயமா. ஏன்னா நல்லா யோசிச்சு பதில் சொல்லுங்க. அதான் நம்புற மாதிரினா, நீங்க புல்வாமா தாக்குதல் பேசலாம், ஒரு வகை இருக்கட்டும், புல்வாமா தாக்குதல் நீங்க ஒரு யூகத்தை கிளப்புவது சரியா? அது ஏன் நம்ப மாட்டீங்க? இந்த அளவுக்கு எல்லாம் ஒரு உலக வரலாற்றுல நடந்திருக்குங்க. ருவாண்டா கலவரம் எப்படி நடந்துச்சு? அந்த நாட்டினுடைய அதிபரை கடைசி நேரத்துல கொண்டுறாங்க. கொண்டுட்டு தேர்தலுக்கு பதிலாக பெரும் இன படுகொலை நடக்குது. 10 லட்சம் பேர் கொல்லப்படுறான். ஆர்எஸ்எஸ் சங்கிகள் எப்படிப்பட்டவங்க? காந்தியை கொண்டுட்டு கொண்டவன் பார்ப்பான் பிராமின் இஸ்லாம் இஸ்மாயிலும் பச்சை குத்திக்கிட்டான் சரிங்களா? இது இந்துக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் குண்டை வச்சுக்கிட்டு முஸ்லீம் மச்சான்னு சொல்லக்கூடியவர்கள் இவர்களே இந்துக்களினுடைய கோயிலுக்குள்ள பன்னித்தலையை போட்டு கலவரம் பண்ண முயற்சி பண்ணவங்க இல்லையா? இந்துக்கள் என்றும் பாராமல் கௌரி லங்கேஷா இருக்கட்டும், கல்புர்கியா இருக்கட்டும், இவங்க எல்லாரையுமே சுட்டு கொண்டவங்க யாரு? இப்ப இப்படிப்பட்ட கிரைம் ரெக்கார்டு இருக்கு. புல்வாமா தாக்குதல் எடுத்துக்கங்க, அது நீங்க அசால்ட்டா விட்டுற விஷயமே இல்லை. 60 ராணுவ வீரர்களுக்கு மேல கொல்லப்பட்டிருக்கிறான், ஒரே ஸ்பாட்ல நடக்குது. ராணுவ வீரர்களை ஹெலிகாப்டர்ல கொண்டு போறதுதான் பாதுகாப்புன்னு தளபதி எதுக்குறான், அதெல்லாம் மீறி ஊர்வலம் அனுப்பி வைக்கிறான் அப்படின்னு சொன்னா பாடையில அனுப்புறதுக்கு சமமா இல்லையா? அது இல்லையா? அப்ப எலெக்ஷன்ல ஜெயிக்க அந்த சம்பவம் நடந்த உடனே அரவிந்த் கோஸ்வாமிக்கு தகவல் போகுது, அவன் 400 சீட்டில் நம்ம ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி அவன் அறிவிச்சான் இல்லையா? இதுதான் பாசிசம் சொல்றது. என்ன வேணா செய்வாங்க அப்படின்னு சொல்றது. நான் ஏழைத்தான் இன்மான கொண்டுட்டு கூட ஜெயிக்க பார்க்க ஆர்எஸ்எஸ் இயக்கம்ன்ற ஒரு பாசிஸ்டுகள் அப்படிதான் சிந்திப்பான். அப்படிப்பட்ட சூழ்நிலை நடக்குதுன்றது மேல விளம்பரம் அதிகமா இருக்கு, அவனை கொண்டாதானுங்க மக்கள்கிட்ட சிம்பத்தி கிடைக்கும். இப்ப ஆர்எஸ்எஸ் என்ன நினைக்கும் அப்படின்னா, யாரு நல்ல விளம்பரமான பாஜக காரனோ அவனை காலி பண்ணி கொடுத்தா
மக்கள் வந்துட்டு சிம்பத்தியில் ஓட்டு போடுவான், அப்போ ஒரே ஒரு சாயாவளாவை தூக்கி விடுவோன்னு முடிவு பண்ணால் கூட என்ன செய்ய முடியும், கெஸ்ஸிங் தான். ஆனால் இப்படி நடப்பதற்காக சாத்தியம் இருக்குன்றதான் புல்வாமா தாக்குதல் எனக்கு காட்டுது. நான் இதை நான் எந்த நீதிமன்றத்திலேயே வந்து வாதிக்க தயாராக இருக்கிறேன், சரிங்களா? அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை தான் பாசிச ஒரு சூழ்நிலையை நம்ம சொல்கிறோம். ஒரு பாசிச பயங்கரவாதம் நடைமுறைக்கு வந்திருக்கு அப்படின்ற சொல்கிறதுக்கு தான் இதெல்லாம். அமித்ஷா ஒரு உள்துறை அமைச்சருங்க, யாரோ ஒருத்தருடைய நாடாளுமன்ற தொகுதியில் நடக்குது, நாட்டினுடைய உள்துறை அமைச்சர், அவர் தேர்தலில் நிற்கிறாரு, அவருக்கு எதிராக சுயேட்சையாக நிற்கிறவன் பூரா வந்துட்டு மிரட்டப்படுறான், யாரால மிரட்டப்படும், ஆர்எஸ்எஸ் குண்டர்களாக மிரட்டப்படுறான். அதோடு போனால் கூட புரிஞ்சுக்கலாம், கிரைம் பிரான்ச், குஜராத்தினுடைய கிரைம் பிரான்ச் இறங்கி மிரட்டுறான், வீடு வீடாக போய் மிரட்டுறான். 400 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் தப்பிச்சு போன ஒரு பெண்ணை போய் மிரட்டிட்டு வர்றாங்கன்னா நீங்கள் இந்த நாட்டில் எங்கே ஜனநாயிருக்கு, ஃபாசிசம் அமலில் இருக்குது. மக்கள் எல்லாம் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஃபாசிசம் ஆட்சிக்கு வந்துருச்சு, நேரடியாக இவர்களுடைய கூட்டம் தெளிவாயிருச்சு. இவர்கள் ரெண்டு விஷயத்தை நம்பி இருக்கிறாங்க, நாடெங்கும் ஒரு வன்முறையை நடத்துவதை நம்பி இருக்கிறாங்க, அதை விட்டுட்டு அந்த வன்முறைக்கு ஆற வேணா அவங்க பலி கொடுப்பாங்க. அது அமித்ஷாவா இருக்கலாம், மோடியா இருக்கலாம், அல்லது அவருடைய பிரபலங்கள் நினைக்கக்கூடிய யாரா வேணா இருக்கலாம். அவர்கள் இப்படி பலி கொடுத்து அவர்கள் எதிர்கட்சிக்காரங்க மேல பழியை போடுவதன் மூலமாக இந்த தேர்தலை ஜெயிக்க பார்ப்பாங்க அப்படின்றக்கான ஒரு முயற்சி ஒன்று நடக்கலாம். அல்லது இவிஎம் டெக்னாலஜியே போதும், நம்ம திருப்தியாக எல்லா செட்டிங்ஸும் பக்காவாக இருக்குது, ஒன்றும் தேவைப்படலை அப்படின்னா அந்த முயற்சியை கைவிட்டு இவிஎம் மிஷினை கொண்டு அவர்கள் நிச்சயமாக ஜெயிக்க முற்படுவாங்க. அந்த இவிஎம் மிஷினுடைய ஃப்ராடுத்தனம் நம்முடைய நாட்டு மக்களால் கையும் களவுமாக பிடிக்கப்பட்டு வீதியில் இறங்கி பெரிய வன்முறையில் இறங்கினாங்கன்னா இவருடைய பாசிச கூடாரத்தில் இருக்கக்கூடிய இராணுவ கும்பல்கள், சதிகார கும்பல்கள், இவர்களுக்கு காவல்துறையில் இருக்கக்கூடிய சதிகார கும்பல்களை கொண்டு இந்த மக்களுக்கு எதிராக மிக மோசமான பயங்கரமான வன்முறையை கட்டவிழ்த்து விடுவார்கள் அப்படின்றதான் பாசிச அமலில் இருக்கிற நிலைமைன்னு நம்ம சொல்கிறோம். அதனால் இவர்கள் ஒரு கிறுக்கு பிடித்த குடிகார குரங்குகள், என்ன வேணால் செய்ய வாய்ப்பு இருக்குது. இதுதான் பாசிஸ்டுடைய அதிகார போதையும் மக்களை இந்த நாட்டினுடைய சொத்தை கொள்ளையடிக்கிற வெறியோடையும் இவர்கள் இருக்கிறனால இவர்களை எந்த சக்தியும் கட்டுப்படுத்த முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலையை இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதன் அவர்கள் உருவாக்குற வன்முறையும் நடத்தக்கூடிய நாட்டை நடத்தக்கூடிய முறையும் ஒரு மிகப்பெரிய வன்முறையை உருவாக்க காத்திருக்கின்றது மட்டும் நம்மளால் யூகிக்க முடியுது அப்படின்றத தெரிவிச்சுக்கிறோம். இதுதான் ஒரு பாசிச சூழல் அப்படின்றத நம்ம நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கணும். நன்றி சார். நன்றி.